கீழடி அகழாய்வில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் சென்னையில் புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்த சிறப்பு தொகுப்பை இனி பார்க்கலாம். மனிதனை சிந்திக்கவும் சிரிக்கவும் கற்பனை உலகில் சிறகடித்து பறக்கவும் செய்யும் வல்லமை கொண்டவை புகைப்படங்கள். சென்னை போட்டோ ஃபினாலே எனும் தனியார் அறக்கட்டளை 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புகைப்பட கண்காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்து புகைப்பட கலைஞர்களின் திறனை வெளிப்படுத்துகிறது. இதன்படி சென்னையில் தரமணி ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், எழும்பூர் அருங்காட்சியகம், அடையார் போரம் ஆர்ட் கேலரி உள்ளிட்ட இடங்களில் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. 23 கலைஞர்கள் இணைந்து இந்த கண்காட்சியில் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளதாக சென்னை போட்டோ ஃபினாலே அமைப்பைச் சேர்ந்த உதய் குறிப்பிடுகிறார். கோவிட்னால நிறைய எக்ஸிபிஷன்ஸ் கொச்சி பினாலே இதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு 2 இயர்ஸாக பிளான் பண்ணி நம்ம டெஃபினட்டாக பண்ணோம். ஏன்னா மக்களுக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இந்த டைமில் டெஃபினட்டாக கொஞ்சம் மைண்டை இந்த கோவிட்லேருந்து எடுத்துகிட்டு வேறு ஆர்ட் உள்ளே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம யோசித்து நம்ம பண்ணோம். 4 க்யூரேட்டர்ஸ் இருக்காங்க, 23 ஆர்டிஸ்ட். இந்த 23 ஆர்டிஸ்ட் ஆல் ஓவர்லேருந்து வேர்ல்ட்லேருந்து வராங்க. அவங்க ஃபிசிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஏரியாஸில் இருக்குது. தரமணி ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் நடைபெறும் கண்காட்சியில் கீழடி அகழாய்வில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் குறித்த புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்தும் பணியில் 7 ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் குறித்த ஆவணப்படமும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கீழடி என்றதும் ஆதி குடிகளின் பழமை தொன்மை குறித்து நினைவுக்கு வரும் நமக்கு இந்த புகைப்படங்கள் சற்றே வேறு கோணத்தில் சிந்திக்க வைக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த கீழடி அகழாய்வில் அந்த மண்ணை சார்ந்த சாமானிய மக்களின் உழைப்பும் உள்ளது என்பதை நெற்றிப்போட்டில் அடித்துச் சொல்கிறது இந்த கண்காட்சி. இது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கீழடியில் 7 வருடமாக வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்துட்டு அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த கூலி தொழிலாளிகளை பற்றி, அந்த கூலி தொழிலாளிகள் வேறு யாரும் இல்லை, கீழடியையும் கீழடியை சுற்றி உள்ள கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கூலி தொழிலாளிகளாக வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க இந்த 7 வருஷமாக எங்கேயுமே ஒரு துண்டு செய்தியாக கூட இல்லை அப்படின்றத நான் என்னுடைய கவனத்தில் எனக்கு அது பட்டது. அந்த மாதிரி இருந்ததுனால நான் அவங்கள பதிவு பண்ணணும், அவங்கள வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன். கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி தொடங்கிய இந்த கண்காட்சியை வரும் 6ஆம் தேதி வரை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படங்கள் உயிருள்ள ஓவியங்கள் என்பார்கள். திறந்த மனதுடன் இந்த புகைப்படங்களை பார்க்கும் பார்வையாளர்கள் கீழடிக்கே கடத்திச் செல்லப்படுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. விக்னேஷ் காட்சிப்பதிவில் நான் நந்தா, News18 தமிழ்நாடு.